பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை விழாவின் இரண்டாம் பாகத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னது போல் பக்தர்கள் அனைவரும் கண்ணீர் சிந்தி எதற்காக வேண்டி நின்றார்கள் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பாருங்கள், வீடியோவுக்குள் செல்வோம். கொடை விழாவின் இரண்டாம் நாள் மாலை விளக்கு பூஜையுடன் திருவிழா கொடை விழா ஆரம்பமானது. அதன் பிறகு அம்மன் கோவிலிலிருந்து அன்புபதி ஐயா வைகுண்டருக்கு சுருள் கொண்டு செல்வது வழக்கம். தற்போது அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எங்கள் ஊர் அன்புபதி ஐயா வைகுண்டர் நாராயண சுவாமி கோவில். அதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு மேல் வில்லி செய்ய ஆரம்பித்தது. அந்த வில்லி செய்யும் வெண்ணிமலை சாக்கா பிறப்பிற்கான கதையை படித்துக் கொண்டிருந்தார்கள். கதையில் ஐயாவின் தப்பு வருவதற்கு முன்பாகவே சாக்கா சாமியாடுபவர் ஆராசனையில் கோவிலுக்குள் நுழைந்தார். ஆனால் இன்னும் கதை ஐயனார் தப்பை நெருங்கவில்லை என்பதால் அவர் அங்கு ஆராசனையுடன் உட்கார்ந்திருந்தார். வில்லிசை பாடும் நண்பர்கள் வில்லிசை பாடலை அருமையாக பாடிக்கொண்டிருந்தார்கள். தற்போது வெண்ணிமலை ஐயன் பிறந்து விட்டார். அவரின் பிறப்பு மிகவும் ஆவேசமாகத்தான் இருந்தது. வழக்கம்போல் வந்தவுடன் ஏற்றிய சூடத்தை தன் கையில் எடுத்து அதை அப்படியே மென்று சாப்பிட்டார். ஐயனார் பீடத்திலிருந்த அவருக்கான வேட்டி அவருக்கு அணிவிக்கப்பட்டது. ஐயனார் பிறந்து வரும் நேரத்தில் அவர் கோயிலில் நுழையும் போது இடையில் நின்ற ஒரு பெண்ணை அவர் இருத்து தள்ளிவிட்டார். அவருக்கு தான் தற்போது திருநீர் வழங்கி அந்த இளநீரையும் கொடுத்துவிட்டு வருகிறார். பொதுவாக ஐயனார் சுடலை ஆண்டவர். சாமியாட வரும்போது அவர்கள் தண்ணீரை மறந்து வருவார்கள். அந்த சமயத்தில் யாரும் குறுக்கே செல்லாமல் இருப்பது சிறந்தது. இது உடன்குடி தாங்கையூர் வெண்ணிமலை சாஸ்தா கோவிலிலிருந்து பிடிமண் எடுத்து எங்கள் ஊர் பத்திரகாளியம்மன் கோவிலில் நிறுவப்பட்ட வெண்ணிமலை சாஸ்தா பீடம். வெண்ணிமலை சாஸ்தா திறந்து சிறிது நேரம் ஆடியவுடன் அவர் பெருமாளாக மாறுவது வழக்கம். ஏற்கனவே முதல் பாகத்தில் நாம் அதை பார்த்திருந்தோம். அதேபோல் அவர் தற்போது பெருமாள் சாமிக்கான வில்லிசை பாடலை இசைக்கச் சொல்கிறார். வெண்ணிமலை சாஸ்தா தற்போது பெருமாளாக மாறிக்கொண்டிருக்கும் காட்சி. அவர் பெருமாளாக மாறியதும் அவரின் ஆட்டத்தில் நிறைய வித்தியாசங்களை காண முடிகிறது.
பெருமாள் சாமிக்கு பிடித்த குச்சிப்பூ ஆரம் அவருக்கு அணிவிக்கப்பட்டு அதன் பின்னர் கையில் கம்பம் எடுத்துக்கொண்டு அவருக்கான ருத்ராட்ச மாலையும் அணிவிக்கப்பட்டு விட்டது. கையில் கொழுந்தையும் வாங்கிக் கொண்டு தற்போது பாருங்கள் அவரின் ஆட்டத்தை. இதுதான் பெருமாள் சாமியின் ஆட்டம். கையில் கம்புடன் அவர் ஆடும் அளவு அருமையாக இருக்கிறது. அவர் ஐயனாராக ஆடும்போது அவரது ஆட்டத்தில் அனல் பறக்கும். அதே சமயத்தில் பெருமாள் சாமியாக அவர் ஆடும்போது ஆட்டத்தில் சில சமயங்களில் அனல் பறந்தாலும் அவரது ஆட்டத்தில் வித்தியாசம் காண முடியும். ஒவ்வொரு வருடமும் ஐயனார் பிறந்து பெருமாளாக மாறிய சில நிமிடங்களிலேயே அம்மன் பிறந்து வந்து விடுவார். தற்போது பெருமாள் அவரது தங்கைகளான அம்மனை வரவழைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் அனைவரும் அம்மனுக்காக காத்து வேண்டிக் கொண்டு நிற்கிறார்கள். பெருமாள் சாமி தற்போது அனைத்து பீடங்களுக்கும் தீபாதரனை காட்ட சொல்லி வேண்டிக் கொண்டு தனது ஆவேசமான ஆட்டத்தை தொடர்கிறார். அம்மா வராததால் பெருமாளின் தங்கையை வரவேற்க அவர் ஒரு உத்தர தாண்டவமே ஆடி முடித்து விட்டார். பெருமாள் சாமி ஆடுபவர் உள்ளிசை கலைஞர்களிடம் அம்மனுக்கான பாடலை பாட வேண்டிக் கொண்டார். இந்த காட்சிகள் இதுவரை நாங்கள் காணாத காட்சிகள். பொதுவாக பெருமாள் சாமி வந்த சில நிமிடங்களில் அம்மன் வந்து விடுவார் தானாக. ஆனால் இந்த வருடம் இந்த நேரம் இதுவரை எங்கள் அம்மன் வரவில்லை. பெருமாள் தன் தங்கையை பல வழிகளில் வரவழைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். பெருமாள் சாமியாக இவர் புதிதாக இந்த வருடம்தான் ஆடிக்கொண்டிருக்கிறார். இவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கும் ஒரு கல்லூரி மாணவர். வழக்கமாக அம்மன் சாமி ஆடும் நபர் இந்த வருடம் கொடை விழாவிற்கு வரவில்லை. அவர் வெகு தொலைவில் இருக்கிறார். அதனால்தான் என்னவோ இதுவரை அம்மன் இன்னும் வராமல் இருக்கிறார்.
முத்தாரம்மன் முன்னாடி நின்று சிறிது நேரம் ஏதோ அந்த சிந்தனையில் இருந்து அம்மன் ஏற்கனவே ஆடிய மகன் மீதுதான் வருவாள் என்று, அப்படி இல்லை என்றால் அந்த மகன் அங்கே கஷ்டப்பட்டுக் கொண்டுதான் இருப்பான். ஆகவே காத்துக் கொண்டிருப்பது சிரமம் என்று சொன்னார். ஆனால் அங்கே தலைப்பாகை கட்டிக்கொண்டு நிற்கும் நபர் ஏற்கனவே இதே கோயிலில் கடந்த வருடம் வரை பெருமாள் சாமியாக ஆடியவர். அவர் கண்டிப்பாக அம்மா வருவார் என்று சொல்லி மேடத்தை எடுத்துச் சொல்லி அதன் பின்னர் பெருமாள் சுவாமி அம்மனின் மகன் சுடலையை அழைப்பார். நான் அழைத்துத்தான் வரவில்லை, உன் மகன் அழைத்து நீ எப்படி வராமல் இருப்பாய் என்று பார்க்கிறேன் என்று சுடலையை அழைத்தார். அவர் அழைத்த அடுத்த கணமே சுடலை கோயில் வாசலில் வந்து மிகவும் ஆவேசத்துடனும் பயங்கர சட்டத்துடனும் ஆட ஆரம்பித்தார். பொதுவாக அம்மன் வந்த பிறகுதான் சுடலை வருவார் என்று அம்மா வரவில்லை. பக்தர்கள் அனைவரும் அம்மாவுக்கு காத்திருக்க பெருமாள் சுவாமி சுடலையை வரவழைத்தார். சுடலையும் வழக்கம் போலில்லாமல் சற்று வித்தியாசமான நிலையிலேயே கோயிலுக்கு வந்தார். அவர் வந்து மிகவும் ஆவேசமாக காணப்பட்டார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு புரியவில்லை. ஆனால் சுடலையின் வீடத்தில் சென்று அங்கு படத்தில் இருந்த பழங்களை எல்லாம் இல்லி வீசி எறிந்தார். அங்கிருந்த அரிவாளை எடுத்து தன் தலையில் ஓங்கி அடித்தார். மிகவும் ஆவேசமாக காணப்பட்ட சுடலையாகவர் பெருமாள் சாமியும் மகனை அழைத்துவிட்டு அவர் தற்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எம்பெருமான் சுடலையாண்டவர் தன் தாயை அழைத்து வருவாரா? பக்தர்கள் அனைவரும் ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமாள் சுவாமி சுடலையை அழைத்தது அம்மாவை அழைத்து வரத்தான்.
தற்போது பெருமாள் சாமியிடமிருந்த ஆவேசம் குறைந்துவிட்டது. அவர் சாந்தமாக ஆடிக்கொண்டிருந்தார். ஆனால் சுடலையோ மிகவும் ஆவேசமாகவே இருந்தார். காரணம், அம்மா இன்னும் வரவில்லை. அவரின் ஆட்டத்தில் அனல் பறக்க ஆரம்பித்தது. தீ பந்தத்தை எடுத்து தன் உடலில் அடித்து மிகவும் ஆவேசமாக ஆடினார். தீ பந்தம் கொழுத்துவிட்டு எரிந்தது. அவருக்கு பந்தத்தின் சூடு காணவில்லை என்று இன்னொரு பந்தமும் கேட்க ஆரம்பித்தார். இது காலன் சுவாமி பீடம். அங்கே சென்றும் ஆவேசமாக ஆடினார். அவருடைய ஆடையான சல்லடம் அணிந்து உடம்பு முழுவதும் எண்ணெயை ஊற்றி கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு பந்தம் தீ பந்தம் வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அவருக்கு அந்த ஒரு பந்தம் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அவர் கோவில் நிர்வாகியை அழைத்து மீண்டும் எனக்கு ஒரு பந்தம் கொண்டு வா என்று கேட்டார். இருக்கும் ஒரு பந்தமோ கொழுந்துவிட்டு எரிகிறது. இன்னொரு பந்தம் வேண்டாம் என்று நிர்வாகிகள் நினைத்தனர். தற்போது சுடலை ஆண்டவர் அம்மாவை அழைக்கச் செல்கிறார். அதற்கு முன்பாக பெருமாள் சாமி பீடம் உண்டு. மூன்று போட்டு நின்று பெருமாள் சாமி ஆகிய பழையவரின் கையால் திருநீர் வாங்கினார். அந்த திருநீரை தன் நெற்றியில் பூசிய அடுத்த கணம் அவர் பெரிய நாயகி பத்திரகாளியை அழைப்பதற்கு முயற்சி செய்ய ஆரம்பித்தார். அவரின் ஆவேசம் தணிக்க அவரது தலையில் சிறிது பன்னீர் தெளிக்கப்பட்டது. சுடலை ஆண்டவர் தன் தாயை அம்மா அம்மா என்று அழைத்தது அங்கிருந்த பக்தர்கள் தன்னின் தண்ணீரை வரவழைத்தது. இதுவரை நாங்கள் காத்திராத ஒரு காட்சி. சுடலை ஆண்டவர் தன் அம்மாவுக்காக அம்மாவை வரவழைப்பதற்காக போராடிய தருணம். அங்கிருந்த பக்தர்கள் அனைவரது தண்ணீரும் தண்ணீர் சொட்ட ஆரம்பித்தது. அவர் அம்மா வா வா என்று அழைத்தது அங்கிருந்தவர்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. ஆனால் பக்தர்கள் அனைவரும் அம்மனுக்காக காத்திருந்த அந்த தருணம் திடீரென்று அவர் கட்டானது. அம்மா வருவாளா? அடுத்து என்ன நடந்தது? சுடலையின் அழைப்பை ஏற்று அம்மா மீண்டும் வருவாளா? மூன்றாம் பாகத்தில் நாம் அதை பார்க்கலாம். நன்றி.